வணக்கம். நம்ம இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கேரளாவில் பண்ண மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ இந்த 2 லெக் பீஸையும் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மசாலா சேர்த்துடலாம். இதெல்லாம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், கட் பண்ணி விட்ருக்கு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்ப்போம். 3/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பச்சை மிளகாவை ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம். இது ஒரு சின்ன பழம்தான், அதுலேருந்து கொஞ்சமாக புளிஞ்சி இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சிடலாம். இது அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இது லெக் பீஸில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எந்த அளவுகள்லையும் செய்யலாம். எல்லா விதமான சிக்கன் பீஸ்லேயும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ 2 லெக் பீஸ் மாத்திரம் இதில் எடுத்து செய்கிறேன். இதை இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். இதில் வேறு எந்த பொடிகளும் நம்ம சேர்க்க போகிறதில்லை, இவ்வளோதான். இனி இப்படியே இதை மூடி வச்சுருவோம். 1/2 அன் அவர் இருக்கட்டும், அதுக்கு வரை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், இருக்கட்டும் 1/2 மணி நேரம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்புலேயே லைட்டாக சூட் பண்ண போகிறோம். இப்போ நான் தீப்பற்ற வச்சுட்டேன். அடுப்பில் சிம்மில் கொஞ்சம் நேரம் அதை வைக்கணும். அப்படி வைக்கும்போது அதுக்குள்ளே உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வரும். 2வது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் 1/2 அளவு குக் ஆயிரும். குறைவான தீயில் வச்சுருக்கேன், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அப்படியே இதாகுது. இப்போ குறைவான தீயிலே 1-2 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தாச்சு. இதில் உள்ள தண்ணி எல்லாம் அப்படியே இதில் கொஞ்சம் அப்படி வெளியே வந்து அப்படியே வத்தியிருக்கு. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு 1 பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் செய்தால் நல்லாயிருக்கும். குறைவான தீயிலே வச்சுக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை பொரியும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். இதோட சிக்கனை எடுத்து போடுவோம். எடுத்து போட்டுடலாம். குறைவான ஆயில் போட்டால் போதும், அடுப்பை குறைச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ பார்ப்போம். 1 பக்கம் கொஞ்சம் குக் ஆகிருக்கு, திருப்பி போடுவோம். அப்படியே மறுபடியும் 1 நிமிஷம் இருக்கட்டும். உள்ள எல்லாம் நல்லா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். இதோ தேங்காய் எண்ணெயில் சேர்ந்து வேகும், ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து திருப்பி போட்டுடலாம். வேகாத பக்கத்தை மறுபடியும் திருப்பி விட்டு லேட்டாக வேக விட்டுடலாம். குறைவான எண்ணெயிலே அதே மாதிரி நம்ம எல்லா பக்கத்தையும் வேக விட்டு எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இனி மூடி வைக்காமலே அப்படியே நம்ம புரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும்போதே சூப்பரான வாசமாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவே செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கேரளாவில் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடியது. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதே மாதிரி புரட்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் புரட்டிச்சு வேக வச்சாச்சு. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்துடலாம்.
இவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.